அடுத்து பாத்தீங்கன்னா தனுசு ராசி. ராசிலேயே பாத்தீங்கன்னா ஜென்ம சனி வேற, லக்னத்திலேயே சனி கேது வேற. ராசியிலே பாத்தீங்கன்னா 12 பேர் பண்றாரு. இப்ப பாத்தீங்கன்னா தனுசு ராசிக்கு ரொம்ப மன உடல் ரீதியான மன சஞ்சலம், சரிங்களா, உடல் உபாதைகள், செய்யற தொழில பிராரலம், ஸோ எல்லாம் நெருக்கடி இருக்கும். இது எல்லாமே பாத்தீங்கன்னா வர ஜனவரிக்கு பின்னால சரியா போயிடும். பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. ராசியாபதி 12 இருக்கிறதுனால வெளியூர் வெளிநாடு பயணம் பண்ணீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும், சரிங்களா. இது பாத்தீங்கன்னா 7 சுக்கரன் ராகு. சரி, 7 சுக்கரன் ராகு இருக்குது. திருமணம் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கலப்பு திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. 7 சுக்கரன் ராகு மனைவியிலேயே கொஞ்சம் சண்டை சச்சரவு வர்றதுக்கும் வாய்ப்பு உண்டு. சரி, 7 இருக்குது. 8 போய் உட்காந்துருக்கிறதுனால மனைவியிலேயே சில கருத்து வேறுபாடுகள் வர்றதுக்கும் வாய்ப்பு உண்டு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு ராசிக்கும் ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே என்னோட ஸ்க்ரானில் என்னோட நம்பர் போயிட்டுருக்கும், அதில் கால் பண்ணி எனக்கு கேட்கலாம். ஜாதகம் பார்க்கணும், என்ட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு ஜாதகம் பார்க்கலாம். உங்களுக்கு இதில் ஏதாவது சந்தேகம்னா எனக்கு கால் பண்ணுங்கள். இதை சொன்னது அனைத்துமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ராசிக்கும் பொருந்தும், அவங்களுடைய லக்னத்துக்கும் பொருந்தும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ மேஷ ராசின்னு சொல்லியிருப்பேன், ஆனால் நீங்கள் வந்து மேஷ ராசியாக இருப்பீங்க, ஆனால் ரிஷப லக்னமாக இருப்பீங்க. நான் சொன்ன மேஷ லக்னத்துக்கும் பொருந்தும், ரெண்டுத்துக்குமே அது பொருந்தும். லக்னத்துக்கு 60% பொருந்தும், ராசிக்கு 40% பொருந்தும். உங்களுக்கு எதாவது சந்தேகம் தான் எனக்கு கால் பண்ணி கேளுங்க. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு சந்தேகம்னா கால் பண்ணி கேஸ் ஸ்க்ரானில் நம்பர் போய்ட்டு கால் பண்ணி கேட்கலாம். ஸோ வாரம் ஒவ்வொரு மாதமும் இல்லை ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு புதிய புதிய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நன்றி, வணக்கம்.